அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து இல்லை டிஎன்எஸ்யூஆர்பிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து டிஎன்பிசி மற்றும் டிஎன்எஸ்யூஆர்பி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நினைக்கிறேன். எப்படின்னா ரொம்ப நாளாக வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷனே பார்க்காதவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த டைமில் வேலையே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வந்து இதுக்கு வந்து தகுதியான ஆட்களுக்கு இன்னும் வந்து மகிழ்ச்சியாக வந்து இருக்குன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/9/2020 வந்து வந்திருக்கு. சரி, இந்த பணி வந்து யார் யாருக்கானதுன்னா இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் இவங்களுக்காக வந்து நடத்த போகிற போட்டி தான் வந்து இந்த போட்டித் தேர்வு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு 10வது வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடணும். நீங்கள் 10வது படிக்காமல் வேறு எந்த உயர் படிப்பு வந்து படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. மெயினாக வந்து 10வது வந்து பாஸ் ஆகிடணும். சரி, ஊதியக்கட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊதியக்கட்டு வந்து 12,200 இந்த ஊதிக்கட்டு அந்த பேஸில் வந்து சம்பளம் வந்து ஸ்டார்டிங் வந்துருக்கும். 18,200 தான் ஸ்டார்டிங்கு. சரி, இப்போ மொத்தம் எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,907 வேக்கண்ட், 10,906 வேக்கண்ட்டு மொத்தமே. சரிங்களா, எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து நடக்க போகுது. அதுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் வந்து இந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வந்து இருக்குது. சரிங்களா, ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கும் போது வந்து சரியான தகவல் வந்து கொடுக்குமாறு வந்து தமிழ் கேட்டுக்கிறேன். சரி, என்னென்ன போஸ்டிங் வந்து எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து 685 போஸ்டிங், பெண்கள் 3,399 போஸ்டிங், மொத்தம் வந்து 37,084 போஸ்டிங் இருக்குது. அதுமாதிரி இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து சிறப்பு காவல் படைக்கு வந்து 6,545 போஸ்டிங், பெண்கள் வந்து கிடையாது, மொத்தமே ஆண்கள் தான், 6,545 போஸ்டிங். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சிறைத்துறைக்கு வந்து 458 போஸ்டிங், இரண்டாம் நிலை சிறை காவலுக்கு 812 போஸ்டிங். அடுத்து பார்த்திங்கன்னா ஊதியக்கட்டு வந்து 18,200 பேசிக்கில் இருக்கும், முடிவு வந்து பார்த்திங்கன்னா 52,900 வரைக்கும் வந்து போகும். சரிங்களா, இது வந்து கல்வி தகுதி தான் சொல்லிட்டேன். 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுக்கணும். அதை விட வந்து நீங்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தகுதி இல்லை தான். ஏன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு மீதி எது நீங்கள் தகுதி தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தகுதி தான். 10ஆம் வகுப்பே தேர்ச்சி அடையாமல் நீங்கள் எவ்வளோ தகுதி பெற்றிருந்தாலும் அது வந்து இது குவாலிஃபிகேட் வந்து கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வயது, வயதுக்கு தான் வந்து இந்த இரண்டாம் நிலை காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா 24 வயதுக்கு உள்ளே இருக்கணும். இதுதான் வந்து பேசிக். இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் ஆதரவற்ற விதவை இவங்களாம் வந்து தனித்தனியாக பிரிச்சுறாங்க. பிசிக்கு வந்து 26 வயசு வரைக்கும் இருக்கலாம், எஸ்சிக்கு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 வயசு வரைக்கும், திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா 29 வயசு வரைக்கும், ஆதரவற்ற விதைக்கு 35, முன்னாள் இராணுவத்தினர்கள் வந்து 45 வயசு வரைக்கும். டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜென்ரலுக்கு வந்து 31, பிற்படுத்தப்பட்டவருக்கு 26.5, பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பு இஸ்லாமியருக்கு 3.5, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 3, சாரி எஸ்சி ஏக்கு 3, பழங்குடியினருக்கு 1. இதுதான் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு வந்து இருக்குது. என்ன பார்த்தோம்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடுக்கு 10%, ஆதரவற்ற வயதுக்கு 3% இருக்குது. கண்டிப்பாக ஆர்டிஓ கிட்ட வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா, மொத்தம் வந்து 100 மார்க் எக்ஸாமு, அதில் வந்து எழுது தேர்வுக்கு வந்து 80 மதிப்பெண், உடற்கூறு ஆழத்தல் வந்து கிடையாது, உடற்கூறு தகுதியும் இல்லை, அதுக்கு மார்க்லாம் இல்லை, உடற்திறன் போட்டிக்கு 15, சிறப்பு மதிப்பெண்கள் 5, மொத்தம் வந்து 100. எழுத தேர்வு வந்து மொத்தம் 37 மாவட்டங்களையும் அந்தந்த மாவட்டத்தோடய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வந்து நடக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எழுத தேர்வு வந்து 1.5 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் கம்மி, 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு வந்து நடக்கும். எழுத தேர்வு வந்து தகுதி மதிப்பெண் வந்து 28 மதிப்பெண்களாக எடுத்திருக்க வேண்டும், குவாலிஃபைடுக்கு எடுத்திருக்கணுன்றாங்க. சரிங்களா, அதுமாதிரி வந்து உடற்கூறு ஆழத்தில் வந்து பொது போட்டி பிற்படுத்தப்பட்டோர் பிசி, பிசிஏ, இஸ்லாம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 120 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு வந்து 159 இருக்கணும், ஆதி திராவிடருக்கு 167, பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும், சாதாரண நிலையில் வந்து ஆண்களுக்கு வந்து 81, மூச்சை உள்வாங்கிய நிலையில் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து 86 வரைக்கும் இருக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வு வந்து ஆண்கள் வந்து 1,500 மீட்டர், அது வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து 7 நிமிடத்தில் வந்து ஓடி முடிக்கணும், பெண்கள் வந்து 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 நிமிடத்தில் வந்து 30 வினாடியில் வந்து ஓடி முடிக்கணும். சரிங்களா, உடற்திறன் போட்டியில் ஆண்கள் வந்து கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் ரெண்டுல எதனா ஒன்று எடுத்துக்கலாம், 100 மீட்டர் 400 மீட்டர் அது முன்னாடி பார்த்த மாதிரி தான், முன்னாடி எக்ஸாமில் இருந்த மாதிரி தான் எல்லாமே. பெண்கள் மற்ற திருநங்கைகள் நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல், 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம், இதே மாதிரி தான் ஆஸ் பர் கீழே அதே தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுத்துத்தேர்வில் வந்து பாஸ் ஆகணும், அதுதான் வந்து முக்கியம். இது எப்போ விளம்பரம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/9 வந்திருக்கு. இணையவழி விண்ணப்பம் வந்து தூங்குவதனால வந்து 26/9, லாஸ்ட் டேட் வந்து 26/10, எழுத்துத்திறன் நடைபெறுவது வந்து 13/12 வந்து நடக்குது. தேங்க்யூ.